பட்டறையில் 2.5 லட்சம் மதிப்பீட்டில் கம்பி கட்டுகளை திருடிய 4 பேர் மீது வழக்கு பதிவு. காவல்துறை தேடுவதை அறிந்த திருடிய கம்பிகளோடு மினி சரக்கு லாரியை சாலையில் நிறுத்திச் சென்ற திருடர்கள். போலீசார் வலைவீச்சு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஈபி காலனியில் செயல்பட்டு வரும் தனியார் சில்வர் கம்பி வேலை பட்டறையில் 2.5 லட்சம் மதிப்பிலான 18 சில்வர் உருட்டு கம்பி கட்டுகள் திருடு போனதாக பட்டறை உரிமையாளர் திலகவதி வயது 37 என்பவர் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரில் நிலக்கோட்டை அருகே உள்ள கொக்குப்பட்டியைச் சேர்ந்த சரவணகுமார் வயது 20 மற்றும் ஸ்ரீநாத் வயது 32 ஆகியோர் மேலும் 2 நபர்களுடன் சேர்ந்து இந்த திருட்டில் ஈடுபட்டதாகவும், பட்டறையை பூட்டிய பின் நள்ளிரவில் 4 பேரும் கூட்டாக சேர்த்து இந்த திருட்டில் ஈடுபட்டதாகவும், சரவணகுமார் என்பவர் ஏற்கனவே பட்டறையில் பணியாற்றியதாகவும் கூறப்படுகின்றது. இதனையடுத்து நிலக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு குறித்து விசாரணையில் ஈடுபட்டு குற்றவாளிகளை நெருங்கியது தெரியவரவே நிலக்கோட்டை செம்பட்டி சாலையில் உள்ள மயானத்தின் அருகே TN 59BH 8515 என்ற மினி சரக்கு லாரியில் 2.5 லட்சம் மதிப்பிலான சில்வர் உருட்டு கம்பிகள் கொண்ட 18 கட்டுகள் பேக் செய்யப்பட்டு ஏற்றிய நிலையில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. நிலக்கோட்டை காவல்துறையினர் கம்பிகளுடன் கூடிய சரக்கு வாகனத்தை கைப்பற்றி காவல் நிலையம் எடுத்து வந்தனர் காவல்துறையினர். மேலும் குற்றவாளிகளுக்கு போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர்.